ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் மயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பம் நிகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா மங்க நெடுமதில் புடைசூழையொத்து என்னும் மணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குலோகன் குளிரக் காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமபிரானின் அற்புதமான சரித்திரம் ராமாயணம் யுத்த காண்டத்திலே இன்று சமய சஞ்சீவி என்ற தலைப்பிலே அனுபவித்திருக்கிறோம். பிரம்மாத்திரத்தினாலே அனைவரும் செயலற்று இருக்கிறார்கள். ராமபிரான் மூர்ச்சையிட்டு இருக்கிறான். ராவணன் இந்திரஜித்து முதலானோர்கள் மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள். விபீஷணன் உணவு எடுத்துவதற்காக உள்ளே சென்றான். இப்பொழுது வெளியே வந்து பார்த்தபொழுது அத்தனை பேரும் போர்க்களத்திலே கிடக்கிறார்கள். விபீஷணன் யோசிக்கிறான், இனவாதவர்கள் யாரும் இல்லையோ என்று பார்க்கிறான். அப்போது அனுமனை பார்க்கிறான். கண்டு தன் கண்களோடு மழையன கழுழிவார உண்டு உயிர் என்பது உன்னி உடக்கனை ஒன்று ஒன்றாக விண்டு உதி புண்ணின் நின்று மெல்லன விரைவில் வாங்கி கொண்டல் நீர் கொணர்ந்து கோல முகத்தினை குளிரச் செய்த. அனுமனுடைய திருமையிலே உள்ள அம்புகளையெல்லாம் எடுத்துவிட்டு குடிந்த நீராலே அவனை ஆசுவாசப்படுத்தி அனுமன் எழுந்தவுடனே கேட்கிறான், அழுகையோடு ஊகை உற்ற வீடனன் ஆர்வம் கூட மீண்டும் மீண்டும் கம்பனுடைய பாடல்கள் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் ஆழமானது அகலமானது கனமானது. அழுகையோடு உலகை உற்ற வீடனன் ஆர்வம் கூற மூன்று வார்த்தைகள் அழுகை உவகை ஆர்வம். அழுகை இருக்கிறதாம் உவகை இருக்கிறதாம் ஆர்வம் இருக்கிறதாம். தழுவினர் அவனை தான் மண்பொடு தழுவி தக்கோய் வழியில நன்றே வள்ளல் என்றனன் வலியன் என்றான் சொல்தனன் உலகம் மூன்றும் தலையின் மேல் கொள்ளும் தூய. உலகம் மூன்றும் தலையின் மேல் கொள்ளும் தூயான் என்று சொல்லப்படுகிறான். ராமனுடைய திருமேனியிலே வடு இல்லை என்று சொல்லுகிறான். அனுமன் மகிழ்கிறான். பிறகு இருவரும் ஜாம்பவானை தேடி அலைகிறார்கள். ஜாம்பவான் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறான். தன் பெரும் தன்மைக்கு ஒத்த சாம்பயன் எத்தலையன் எந்த பகுதியிலே இருக்கிறான். அப்படி தேடிக்கொண்டே போகும் பொழுது அவன்தான் இந்த பிரம்மாத்திரத்திலிருந்து இந்த படைகளை மீட்கக்கூடிய உபாயம் சொல்லக்கூடியவன். இப்படி சாம்பனத்திலே செல்லுகிறார்கள். அவர் எப்படி இருக்கிறார்? வயதானவர். எரிகின்ற மூப்பினாலும் ஏ உண்ட நோவினாலும் வயதானவர் மூப்பு. அம்பு அடிபட்டு வலி. ஏ உண்ட நோவினாலும் அறிகின்ற துன்பத்தாலும் அருயிர்ப்பு அடங்கி ஒன்றும் தெரிகின்றதில்ல மர்ம சிந்தையல் எனினும் வீரர் வருகின்ற சுவற்றை ஓர்ந்தால் என்ன அற்புதம் என்ன அற்புதம். கம்பன் நேரிலே பார்ப்பது போல சொல்லுகிறான். காலடி சத்தம் கேட்கிறதாம். உன் காலடி ஓசையிலே அந்த மனிதனுடைய உணர்வை தெரிந்து கொள்கிறான் சாம்பன்.
அரக்கனோ என்னை அனுமன்னலோ அனுமந்தானோ இரக்க முற்று அருள வந்த தேவரோ முனிவரேயோ. யார் விபீஷணன் வந்திருக்கிறானா? கண் பார்வை தெரியவில்லை, காலடி சத்தம் கேட்கிறது. விபீஷணனோ, எம்பெருமான் ராமமூர்த்தியோ, அஞ்சனேயனோ, வேற ஏதாவது தேவர்களோ நிச்சயமா அறக்க இருக்க முடியாது. ஏனென்றால் அரக்கர்கள் அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். அடுத்தது பிரம்மாத்திரம் கட்டப்பட்டதுனாலே அவர்கள் மகிழ்ச்சி கடலிலே குடித்துவிட்டு அங்கே சந்தோஷத்திலே இருக்கிறார்கள். சாம்பன் பார்க்கிறான், அங்கே அனுமனை பார்த்தான், அனுமனை புரிந்து கொண்டான், சந்தோஷப்படுகிறான். மற்ற அயல் நின்றான் யாவன் என்ன மாருதியும் வாழி கொற்றவனுமன் நின்றேன் தொழுதனன் என்று கூற எத்தனமையா எல்லோம் எழுந்தனம் எழுந்தேம் என்ன உற்றபேர் ஒங்கினான் உற்றமிக்கன். அனுமன் இருக்கிறானா? நீ ஒருவன் மட்டும் துணையாயிருந்தால் போதும். இப்படி சாம்பவன் அனுமனுக்கு விசால்யகரணி, சாவல்யகரணி, சந்தானகரணி, சஞ்சீவகரணி மூலிகைகள், இவை உள்ள மலைகள் சஞ்சீவி மலை, அந்த மலைக்கு செல்லும் வழியை சொல்லுகிறார். அஞ்சனேயா, உன்னாலே எத்தனை பேரும் பிழைக்கப் போகிறார்கள். 70 வெள்ளம் சேனைகள், ராமன், இளையகோ, இந்த உலகம், தர்மம் எல்லாம் வாழப்போகிறது என்று சொல்லி வழி சொல்லுகிறார். பின் புலவீர்கடல் என்ன பெயர்ந்ததற்பின் யோசனைகள் பேச நின்ற 9000 கடந்தால் இமயமெனும் குலவரையை உறுதி உற்றால் தன் பெருமை ஓர் 2000 உளவு யோசனை பின் தவிரப்போனால் முன்பு உள யோசனையெல்லாம் முற்றினை பொற்கூடம் சென்று உறுதி 9000 யோசனை செல்ல வேண்டும். இமயம் வரும், அதற்கு பிறகு பொற்கூடம் வரும், அதற்கு பிறகு நிடதம் வரும், அதற்கு பிறகு வடமலை வரும். 30,000 யோசனை செல்ல வேண்டும். மறுபடியும் நீலகிரி வரும், அதற்கு பிறகு 4000 யோசனை சென்றால் இந்த சஞ்சீவகரணி, சாவல்யகரணி, சந்தானகரணி, விசல்யகரணி என்ற மருந்து மலை வரும். மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றோ, அங்கே என்னென்ன மருந்து கிடைக்கும் தெரியுமா? இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மருந்து. மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வகிர்களாக்கின்றாலும் பொருந்துவிக்கும் ஒரு மருந்தும் தனித்தனியாக உறுப்புகள் செழிந்தாலும் மீண்டும் ஒட்ட வைக்கும். படைக்கலங்கள் நிலைப்பது ஒன்றும் மீண்டேயும் தன் உருவை அருள்வது ஒருமை மருந்தும் பிழந்த உருவங்களை சேர்ப்பதும் பழைய உருவத்தை அருள்வதும் உயிரை கொடுப்பதும் சிதைந்து போன பாகங்களை ஒட்ட வைப்பதும் இப்படியாக சஞ்சீவகரணி, சாவல்யகரணி, சந்தானகரணி, விசல்யகரணி என்ற மருந்துகள் இருக்கிறது. இன்ன மருந்து ஒரு நான்கும் பயோதவியை கலக்கிய நன்று திருப்பாக்கடை கடிந்த பொழுது ஓங்கி உலகந்த உத்தமன் அவனுடைய காலடியிலே நான் சுற்றி சுற்றி வந்து இருந்த பொழுது இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று சாம்பவான் சொல்ல அனுமன் மருந்து கொள்வதற்காக பெரிய வடிவம் கொள்ளுகிறான். கோளோடு தாரகைகள் கோத்தமைந்த மணியார கோவை போன்ற தோளோடு தோளகலம் 1000 யோசனை அளவு சொல்ல ஒன்ன தாளோடு தாழ் பெயர்க்கை இடமிலது ஆயினை லங்கை தடக்கை வீச நீளோடு திசை போத விசை திருவான் உருவத்தில் நிலையீடு அம்மா. நீண்ட உருவத்தை எடுக்கிறான் ஆஞ்சநேயன். அனுமன் வேகத்தாலே அங்கிருக்கிற அத்தனை பேரும் மலைகளெல்லாம், மரங்களெல்லாம், சோலைகளெல்லாம், வானவர்களெல்லாம், தானவர்களெல்லாம், யட்சர்களெல்லாம், கிண்ணர்களெல்லாம், கிம்பொருளெல்லாம் அத்தனை பேரும் அலறுகிறார்கள். சண்ட மாருதம் வீசுகிறது. வேகமாக செல்லுகிறான்.
அப்படி போகும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள், இது அனுமன் என்று தெரியாததனால கருடன்தான் செல்லுகிறான். வான் நாட்டு உரைகின்றார், வயக்கலுடன் வல்விசையால் மாயன் வைகும் தானா நாட்டி எழுகின்றார் என்று உரைத்த விண்ணிலே இருப்பவர்கள் கருடன்தான் செல்கிறார் என்று சொல்ல, வேறு சிலர் விரிஞ்சன் தான் தன்னேனை நாட்டி எழுகின்றான் என உரைத்தார். பிரம்மதேவன் தான் தன் உலகம் விட்டு வேறோருக்கு செல்லுகிறான் என்று சொல்ல, சிலர் சிலர்கள் ஈசன் அல்லால் போன நாட்டிடை போக வல்லாரோ இவன் முக்கண் புனிதன் சிவருமான் தான் திருநேத்திரதாரி. இல்லை இல்லை, நீவேதம் நான்கும் தீண்டும் ஒருவன் வேண்டும் ஒருவன் கொண்டு எழுந்து விளையாடுகின்றான். எனவே திருமால் தான் என்று சொல்ல, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல, சிலர் உரு என்றார் சில சிலர்கள் ஒளி என்றார் சில சிலர்கள் ஒளிரும் மேனி, உரு என்றார் சில சிலர்கள் ஒளி என்றார் சில சிலர்கள் ஒளிரும் மேனி, அது என்றார் சில சிலர்கள் அண்டத்து அப்புறமின் உலகமாக்கும் கரு என்றார் சில சிலர்கள் மற்றென்றார் சில சிலர்கள் கடலை தாவி செரு என்றார் நிலை ஒன்றும் தெரியகிறார் உலகனைத்தும் தெரியும் செல்வர். உரு உடையவன் என்றார்களாம், உரு இல்லை என்றார்களாம், ஒளி என்றார்களாம், உலகத்தின் கரு என்றார்களாம். இப்படி வேகமாக ஆஞ்சநேயன் ராம காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறான். கைலங்கிரி வருகிறது, வணங்குகிறான். அப்பொழுது தடமுலை உமைக்கு காட்டி வாயுவன் தனையன் என்ற சிவருமான் உமைக்கு அவ போகிறான் பார். ஆஞ்சநேயன் என்று காட்டினானா, ஏமகோடத்தை தாண்டுகிறான், மேருமலையை தாண்டுகிறான், பிரம்ம முதலி தேவர்களை வணங்குகிறான். அப்படி வணங்கி உத்தர குரு நாட்டை அடைகிறான். வன்னி நாட்டிய பொன்மொழி வானவன் மலரின் மேலான் கண்ணினால் திருவை சேரும் கண்ணனும் ஆளும் காணி சென்னினால் தெரியல் வீரன் தியாகமா வினோதம் செய்வர் பொன்னினாட்டோமை வைப்பை குலன் குலனோக்கி போன. அற்புதமாக ஆஞ்சநேயன் உத்தரகுரு நாட்டை தாண்டி செல்லுகிறான். நீலமலை வருகிறது, அதுக்கு பிறகு மருத்துவமலையை பார்க்கிறான். அங்கே நேரம் இல்லாதனாலே இங்கு நின்று இன்னன மருந்து என்று எண்ணினால் சிங்குமால் காலம் என்று உலகம் சிந்தையால் அங்கு அது வேறொரும் அங்கை தாங்கினால் பொங்கிய விசும்பிடை கறந்து போகுவன். விசால்யகரணி எது, சாவல்யகரணி எது, சந்தான கரணி எது என்று யோசித்தால் நேரமாகும் என்று சொல்லி அந்த மலையை தூக்கி கொண்டு வருகிறார். இதற்கிடையிலே ஜாம்பவானும் வீடனும் ராமனை பார்க்கிறார்கள். ராமன் மிகவும் வருத்தப்படுகிறார். மாயையும் மான் என நம்பி வாய்மையான் தூயன உறுதிகள் சொன்ன சொல் கேளேன். ஐயோ, அந்த மாய மாரிச்சன் வந்தபொழுது என் தம்பி சொன்னானே, அதை நான் கேட்டிருந்தால் இவ்வளவு ஆயது இப்படியுடைய மரணம் அன்பி நீர் இல்லை என்றால் இப்படிதான் வந்திருக்காது. கண்டனன் லாபனும் தன்னை கண்களல் மண்டவர் புரிந்தனன் வலியினார் உயிர் கொண்டிரன். அல்லது ராவணை பார்த்து அன்றே கொண்டிருக்க வேண்டாமா? இப்படியாக இளையவன் இறந்த பின் எவரும் என் எனக்கு அளவரும் சீத்தியில் நலங்கில் நான்மையில் லட்சுமணன் இறந்த பிறகு எனக்கு என்ன இருக்கிறது உலகத்திலே? கிளையுரு சுற்றமில் அரசியல் கேழ்மையல் விளைவுதான் மறைவிதியல் மெய்மையல் நாமதிரான் கலக்கமுற்று தலகை இழந்தபின் ஜடா ஈற்றபின் காதலின் துணை வரும் மடிய காத்துழல் கோதரு தம்பியும் விழிய கோழிலல் சீதையை உகந்துளான் என்பது சிறியோ. அடடா, கம்பருடைய எண்ணம் காம நினைக்கிறானாம். தடையை இழந்தபில் சடாயுயிற்றபில் தசரன் இழந்து விட்டான், ஜடா இறந்து விட்டான், காதலின் துணை வரும் அடிய காத்துடல் கோதரு தம்பியும் விழிய போற்றத்திலே அனைவரும் கீழே விழுந்திருக்கிறார்களே கோழிகள் சீதையை உவந்துள. ஓ,
தன் மனைவி சீதையை அடைவதற்காக இத்தனை பேரை கொன்றான் ராமன் என்று என்னை கேவலப்படுத்துவார்களே. இதற்கு பிறகு எனக்கு அரசு தேவையா? வென்றென அறக்கரை வேறும் வீந்து அறக் கொன்றன அயோத்தியை குறுகினேன் உனத்து இன்துணை எம்பிய இன்றியானுளே நன்றி அரசு ஆளுமா சாத நன்றோ. ரொம்ப நன்றாக இருக்கிறது ஐயா. என் தம்பி இறந்த பின் என்ன வேண்டும்? அப்பொழுது ஜாம்பவான் பேசுகிறார். எம்பெருமானே, நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள், மாயையிலே மயங்கியவர்கள். ஆனால் நீ உயர்வர உயர்நலமுடையவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, மயர்வர மதிநலம் அருளக்கூடியவன். நீயுமா இப்படி மயங்குவது? உன்னை நீ உணர்கிலை எம்பெருமானே, அவதாரம் எடுத்து வந்ததனாலே மூலத்தை மறந்து விட்டீர்கள். ஸ்ரீமன் நாராயண் அல்லவா நீங்கள்? உன்னை நீ உணர்கிலை அடிகனே உனை முன்னமே அறிவுவேன். ஜாம்பவான் 21 முறை ஓங்கி உலகளந்த உத்தமனாக திருவிக்கிரமனாக இருந்தபோது உலகை வளம் வந்தவன், வயதானவன், பல யுகங்களை பார்த்தவன். அவன் சொல்லுகிறான், உன்னை நீ உணர்கிலை அடியனேன் உனை முன்னமே அறிவுவேன் முடிதல் தீது அது என்னெனில் இமயவர் எண்ணுக்கு நமாம் பின்னரே திருவிரி தெரிவில் பெற்றியோ. பெரும் திரளருமன் இன்று உணர்வு பெற்றுள்ள தமிழானே, நன்மையே வரப்போகிறது. மாருதி உயிரோடு இருக்கிறான். மருந்திரை பொழுதினில் கொணரும் வாய்மொழி பொருந்தினம் வலது செய்ய கடில் போயின. அவன் கொண்டு வரக்கூடிய அற்புதமான மூலிகள் எப்படிப்பட்டு தெரியுமா? சல்லியம் அகற்றுவது ஒன்று, சந்துகள் புல்லுற பொருத்துவது ஒன்று, போயின நல்லுயிர் நல்குவது ஒன்று, நல் நிறம் தொல்லையது ஆக்குவது ஒன்று தொல்லையோ. அம்புகளை உடலில் இருந்து நீக்கும் மருந்து விசல்யகரணி, மூட்டுகளை பொருத்துவது சந்தான கரணி, போன உயிரை தருவது சஞ்சீவி கரணி, வடுகளை நீக்குவது சாவல்ய கரணி. இப்படி அனுமன் கொண்டு வரப்போகிறான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, பொன்மலை மீது போய் போக பூமியில் நல் மருந்துதவும் என்று உரைத்தனல் உரைக்கு அவ்வயம் இல்லை என்று அயிர்க்கின்றேன் அலே என்னலும் விசும் விடை எழுந்தது அங்கு ஒளி. ஒரு சத்தம் கேட்கிறதா? மலைகளும் கடல்களும் மற்றும் முற்றுமன் உழையவும் விசும்பும் ஒலித்த கொத்துட குழியின குமிரின கொள்கை கொண்டதால் உழுவையின் சினத்தவன அத்தவோசையை புலி உருவது போல சத்தம் கேட்கிறது. எழிரை பெருங்கடல் கடைய ஏற்றனாள் செறி சுடர் மந்தரம் தருவி சென்றன வெறிது கொள் என்று கொண்டு விசும்பின் நீச்சரும் உருவலிக்கடுடனே. மந்தரமலையை தூக்கி வந்த கருட பகவானை போல இப்பொழுது சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு கூட சமய சஞ்சீவி ஆகிய ஆஞ்சநேயன் வருகிறார். பாதையும் ஒத்தனம் வாயுதேவன் மாதிரி வருகிறானாம். அப்படி வந்த உடனே தோன்றினன் நிலத்து அடி கடவுள் உங்கள் தான் வான் தனி நின்றது வஞ்சர் ஊரர என்று அனுமன் எய்தின. பருந்துமலை காற்றினாலே எல்லோரும் உயிர் பெறுகிறார்கள். கழன்றி கறந்த புண் கடுத்து அழன்றில குளிர்ந்தின அங்கம் செங்கங்கள் சுழன்றன உலகல தொழுவ தொங்கலின் குழன்ற பும் குஞ்சிய உணர்வு கூடின கடல்றன நெடுங்கணி
கண்ணன் திறந்த பொழுது எப்படி வசுதேவ தேவிக்கு காலில் இருந்த காலில் விளங்கற அது மாதிரி இங்கே ஆஞ்சநேயன் மருந்து முறையை கொண்டு வந்த உடனே விசாரிய கரணி, சாவல்ய கரணி, சந்தான கரணி, சஞ்சீவ கரணி, கடல் நெடுங்கணை கரந்த புண் கடுத்து அழந்தில குளிர்ந்தனும் அறுபட்ட உறுப்புகள் எல்லாம் குளிர்ந்தனவாம் இணைந்தனவாம் செங்கண்கள் சுடன்றன உலகெல்லாம் தொழுவ தொங்கலில் குழன்ற பூங்குஞ்சியான உணர்வு கூடின யாவரும் எழுந்தனர் ஆர்த்த ஏழ்கடல் தவறும் பேரொலி செவியில் சாதலும் தேவர்கள் வாழ்த்தொழி கேட்ட செங்கனான் யோகம் நீங்கின என இளவல் ஓங்கின ராமன் ஓடி வந்து தம்பியை தழுவிக்கொள்ளுகிறார். அரம்பையராடினர் அமித ஏழிகை நரம்பியல் கிண்ணற முதல நன்மையே நிரம்பின உலகெலாம் உவகை நெய்விழா பரம்பின முனிவர் வேதம் பாடினார் வேத நின்று அர்த்தன வேத வேதியர் போத நின்று அர்த்தன புகழும் அர்த்தன ஓதம் நின்று அர்த்தன ஓத வேலையும் சீதம் நின்று அர்த்தன தேவர் சிந்தனை பிரம்மாத்திரம் அகன்று விடுகிறது. அனுமன் திறமைக்கு முன் பிரம்மாத்திரம் எம்மாத்திரம் ராமன் அனுமனை புகழ்கிறார், ஆஞ்சநேயரை புகழ்கிறார். எப்படி புகழ்கிறான் தெரியுமா? முன்னின் தோன்றினோர் முறையின் நீங்களே என்னின் தோன்றிய துயரின் இரு சேர் மண்ணின் தோன்றினோ முன்னம் மாண்டுளோ நின் தோன்றினோ நெறியில் தோன்றியாய் அங்கினேயா. இப்பெல்லாம் நான் தசரதன் பிள்ளைகளாக இருந்தவர்கள் இப்போது உன்னுடைய பிள்ளைகளாகிவிட்டோம். மண்ணின் தோன்றினோ முன்னம் மாண்டுளோ இறந்து பிறந்ததனாலே உன்னாலே பிறப்பிக்கப்பட்டதனாலே நாங்களெல்லாம் இப்பொழுது ஆஞ்சநேயனுடைய குழந்தைகள். இன்று வீகல அது எவரும் எம்மோடு நின்று வாழுமா நெடிது நல்கின ஒன்றும் இன்னல் நோய் உருகிறாதி நீ என்றும் வாழ்வியால் இனிது என் ஏவல. ஆஞ்சநேயா நீ சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும், சமய சஞ்சீவியான நீ சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆஞ்சநேயனை இன்று போல் இருத்தி என்று வாழ்த்தினாள் பிராட்டி. இப்பொழுது மற்றையோர்களும் அனுமன் வன்மையால் பெற்ற ஆயுளார் பிறந்த காதலர் சுற்றும் மேவினார் தொழுது வாழ்த்தினார் உற்றவாரெல்லாம் உணர கூறினார். சமய சஞ்சீவி என்பது தலைப்பு. ஆஞ்சநேயன் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் ஞானப்பெருது சிறிதல்ல பெரிய உதவி. அந்த மருந்து மலையை மீண்டும் எடுத்துக்கொண்டு சென்று வைத்து விட்டு வருகிறார். அதுதான் இங்கே பெரிய தன்மையை பார்க்கும். உய்த்த மாமருந்துதவ ஒன்னலார் பொய்த்த சிந்தையர் இறுதி பொய்க்குமால் மொய்த்த குன்றையும் மூல ஊழிவாய் வைத்து மீழியால் வரம் சொல்லாய். இங்கே இருந்தால் அது அரக்கர்களுக்கும் பயன்பட்டு விடும், தவறானவர்களும் பயன்பட்டு விடுவார்கள் என்பதனால் மீண்டும் அதை எடுத்துச் சென்று என்று சாம்பனான்றி எம்ப இதரோ நன்றி சாலை என்று உவந்து ஓர் நாழிகை சென்று மீழ்வன் என்று எழுந்து தெய்வமா குன்று தாங்கி அக்குறிசில் போயின. ஆஞ்சநேய பெருமான் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் மரோகத ஜட்யம் வற்பொரு உச்சஞ்சகனூம ஸ்மரணாத் பவேத். ராமாயணத்தில்தான் எத்தனை அதிசயங்கள், ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு அசைவுகளும் அற்புதமானது. அந்த தேன் போன்ற இனிய ராமாயணத்தில் மிகச்சிறந்த அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதே நேரத்திலே ராவணன் படைகளெல்லாம் ராமன் லக்ஷ்மணன் முதலில் அழிந்து விட்டார்கள் என்று கருதி களியாட்டத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து நாம் கம்பனின் காவிய உலகத்திலே அனுபவிக்க இருக்கிறோம்.
ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாகன் புரிந்திடு நன்மை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனம பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டி நமாத்திடவர் தொழில் சூழ்நிலை மங்களாசாசனபரி மகாச்சாரிய புரோகமே சர்வைஸ் பூர்வைராச்சாரியை கத்ருதாராஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாய் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.